எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மைதா மாவு குலோப் ஜாமுன் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு 1/2 கிலோ அளவுக்கு 200 கிராம் காய்ச்சி ஆற வச்ச பால், 250 கிராம் சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்க்கும் போது பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சு நீங்க செய்யுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யே நம்ம மாவுல போட்டு கலந்துக்கலாம். அடுத்தது பால் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு 1-10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ சக்கரை பாகு எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 கப்பால சக்கரை போட்டேன். அதே அளவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ மாவு நல்லா 10 நிமிஷம் ஊறிடுது. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு பிசுபிசுப்பு பதம் வந்தாவே ஜீரா ரெடி ஆயிடுது. இப்ப சக்கரை பாகு திக்காகாம இருக்கிறதுக்கு 2 சொட்டு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். மாவெல்லாம் உருட்டி வச்சாச்சு. எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஃபிளேம ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துடலாம். இந்த ஜீராவை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப சூடா இருக்கும் போதே இந்த குலோப் ஜாமுன் எல்லாம் அதுல சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிடுது. இப்ப மைதா மாவை வச்சு குலோப் ஜாமுன் செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.